நியூட்ரிஷன் தான் இந்த கோர்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் இன்னும் ஒர்க்கிங் ஃபீல்ட் போகல, பட் நான் இப்போ ஒரு அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கிறதால கோர்ஸை பற்றி தெரிஞ்சு அவ்வளோ சொல்கிறேன். யூஸ்வலாக இந்த கோர்ஸ் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் வந்து level 1, level 2, level 3 மூணு லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் சேர்த்து வேறு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் சேர்த்து வரும். இங்கே வந்து யூஸ்வலாக வந்து level 1 முடிச்சா பேரியர் மாதிரி தான். level 1 முடிச்சு level 1 வந்து யூஸ்வலாக level 1 ஜிபிஏ வந்து 2.1 மேல் எடுத்தா தான் level 2 செய்யலாம். level 2 வந்து ஸ்பெஷலைசேஷன். அப்போ யூஸ்வலாக ஜிபிஏ இங்கே சட் ஸ்கோர் மாதிரி இங்கே வந்து ஜிபிஏன் இருக்குது. அப்போ ஜிபிஏ வந்து 2.0 மேலேயும், இதை தவிர சில சில கிரெடிட்ஸ் வச்சுருந்தா குறைஞ்ச அளவு கிரெடிட் வச்சுருந்தா மட்டும்தான் ஸ்பெஷலைசேஷன் செய்யலாம். யூஸ்வலாக இங்கே இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிலும் இங்கே மட்டும்தான் இருக்குது ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இந்த கோர்ஸ். இது வந்து ஸ்பெஷலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணால் 2 கோர்ஸாக பிரியும். ஒன்று வந்து அப்ளைட் நியூட்ரிஷன் என்றும், மற்றது வந்து ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினும் 2 கோர்ஸாக பிரியும். அப்போ இது ரெண்டும் ஸ்பெஷலைசேஷனில் வரும். யூஸ்வலாக இப்போ நான் இங்கே எடுத்தது வந்து அப்ளைட் நியூட்ரிஷன் தான். கோர்ஸஸ்ட ஸ்கோப் அல்லது வேலை செய்கிறதில் பற்றி கேட்டால், முதலாவது இங்கே ரெண்டு பட பிரியிறபடியால் 3rd இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் ஸ்பெஷலைசேஷன் செய்யணும். யூஸ்வலாக ட்ரைனிங் வந்து 10 வீக் வரும். அப்போ இங்கே வந்து மெயின் ரெண்டு ஃபீல்ட் வந்து நியூட்ரிஷனிஸ்ட் என்றும் டயட்டிஷியன் என்றும் வரும். ஸோ நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயட்டிஷியனில் வந்து யூஸ்வலாக நியூட்ரிஷனிஸ்ட்ன்றதுக்கும் டயட்டிஷியனுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நாங்கள் செய்கிற ட்ரைனிங் 1 இயருக்கு ஒரு ரெஜிஸ்டர் பண்ண டயட்டிஷியனுக்கு கீழே நாங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்திருந்தோம்னா, 1 இயருக்கு எடுத்திருந்தோம்னா நாங்கள் டயட்டிஷியனாக வரலாம். நியூட்ரிஷனிஸ்ட்ன்னு சொல்லிக்க யூஸ்வலாக நாங்கள் எடுக்கிற அந்த 10 வீக் இன்ப்ளான் ட்ரைனிங் அந்த இன்டர்ன்ஷிப் அதை பற்றி இருக்குது. அப்போ யூஸ்வலாக இங்கே நியூட்ரிஷனிஸ்டால் வந்து ஹாஸ்பிட்டல் வழியே ஒர்க் பண்ணி இல்லாத டயட்டிஷியன் இருந்தால் தான் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கிற ப்ராப்ளம் வந்து என்னென்னா, இப்போ இருக்கிற ஸ்ரீலங்கன் கரண்ட் சிச்சுவேஷன் படி இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ டாக்டர்ஸ் தான் யூஸ்வலாக இங்கே வந்து எல்லா பேஷண்ட்டும் ஹேண்டில் பண்ணி டயட் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பார்க்குறது டாக்டர்ஸ் தான். அப்போ இங்கே வந்து ஸ்ரீலங்கா இன்னும் ஃபாரின் மாதிரி ஸ்ரீலங்காவில் டயட்டிஷியனுக்கு தனி ஒர்க், டாக்டர்ஸ் இந்த ஒர்க்னு ரெண்டாக வரையில ஃபாரின் மாதிரி. அப்படி வரும் வரைக்கும் இங்கே கொஞ்சம் ஒர்க் சைட் ப்ராப்ளம் இருக்குது. வேறு இதில் இவ்வளவும் இதுதான் மேலோட்டமாக சொல்கிறது. இங்கே இங்கே வந்து மெயினான ப்ராப்ளம் இருந்தால், இப்போ டாக்டர்ஸோட சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதால இவள் வந்து பவேலுலேயும் நியூட்ரிஷனிஸ்ட் வந்து ஸ்பெஷலைசேஷன் ஃபீல்டில் இருக்குது. அப்போ நாங்கள் மெடிசன் இவ்வளோ படித்து வாரம், இங்கே வந்து இவள் பிஎஸ்சியோட வாரணுன்றத சின்ன பிரச்சனை வந்து இருக்கிறதால கவர்மெண்ட் செக்டரில் இப்போதைக்கு டயட்டிஷியனில் ஒர்க் இல்லை. அது வந்து ஒரு கேஸ் வந்து போய்கொண்டு இருக்கிறதால இப்போதைக்கு ஒர்க் பண்ண இயலாது. பட் ப்ரைவேட் செக்டரில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம். டயட்டிஷியனாக வந்தால் ஃபேக்ட்ரி வழியும் ஒர்க் எடுக்கலாம், ஹாஸ்பிட்டல் வழியும் போகலாம். இதை தவிர இன்னொரு ப்ராப்ளம் இதில் இப்போதைக்கு என்ன, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃபொரின் மாதிரி இங்கே இன்னும் வராததால் ஒர்க் நியூட்ரிஷனிஸ்டாக வந்தால் என்ஜிஓஸில் இந்த சேவ் த சில்ட்ரன் டபிள்யூஹெச்ஓ மாதிரி என்ஜிஓஸில் வந்து ஒர்க் போகலாம். பட் அது ப்ரொஜெக்டுக்காக எடுப்பாங்க. சில சீனியர்ஸ் எங்களில் வந்து பெர்மனெண்டாக அங்கே இருக்கணும். பட் இப்போ வந்து ப்ரொஜெக்டுக்காக மட்டும் எடுக்கல, இப்போ 2 இயர்ஸ் ப்ரொஜெக்ட் ஒரு ஏரியாவை எடுத்து அங்கே இருக்கிற சிலரை பார்த்துக்கன்றது தான் 2 இயர்ஸ் ப்ரொஜெக்ட் இருந்தால் அந்த 2 இயர்ஸ் ப்ரொஜெக்டுக்குள்ளே அதுக்கு ஒர்க் இருக்கும், பிறகு ஒர்க் இருக்கும். அப்புறம் அடுத்த ப்ரொஜெக்ட் அந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒர்க். சேலரி பேசிஸ் எல்லாம் இருக்கும், சேலரி எல்லாம் நல்ல சேலரி இருக்கும், ஆனால் ஒர்க் வந்து பெர்மனெண்டாக கிடைக்காது. அப்போ இதில் வந்து இதான் நியூட்ரிஷன்ஸில் என்ஜிஓஸ் வழியே ஒர்க் போனால் கஷ்டம். இப்போ சீனியர்ஸ் கொஞ்சம் கலைச்சி தாண்டி எம்ஓஹெச்சில் ஒர்க்குக்கு கலைச்சிருக்கணும். எம்ஓஹெச்சில் இப்போ டயட்டிஷியன் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட் ரெண்டு பேருமே எடுக்கிறதுக்கு ஓம் சொல்லி இருக்குது, கலைச்சிருக்கணும். அப்போ இதில் வந்து இந்த பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்கு. ஃபொரின் மாதிரி வாரத்துக்கு டைம் எடுக்கும். நான் போய் சொல்ல விரும்பல, படித்தோன்னா வேலை கிடைக்க மாட்டேன். இங்கே கொஞ்சம் அதாவது வந்து சில பேருக்கு வந்து வீட்டோடு இருக்கணும் அப்படி இப்படியான ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருக்குது. அப்போ அப்படியான ஆட்கள் வந்து வீட்டோடு வந்து ஹோம் டவுன்லேயே ஒர்க் பண்ணி அங்கே இருக்கணும் அப்படிலாம் நினச்சா இங்கே கொஞ்சம் இந்த ஃபீல்டில் இப்போதைக்கு ஒர்க் எடுக்கிறது கஷ்டம். நியூட்ரிஷனிஸ்ட்னா நிறைய ஃபேக்ட்ரி வழியே இப்போ கடைசியாக நெஸ்ட்ல எல்லாம் நியூட்ரிஷனல் ஆஃபீஸர்னா இதெல்லாம் வேக்கண்ட் எல்லாம் கால் பண்ணி இருந்தது. அப்போ அதில் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணலாம்.
ஸ்பெஷலைசேஷன் ரெண்டாவது வந்து ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கடைசி ரெண்டு வருஷம் தான் படிப்போம். அப்ப கடைசி நேரம் ஸ்பெஷலைசேஷன் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் செய்யணும் இருந்தா இதுக்கு போறதை விட பெரதனியால இருக்கு நிக்கிறேன் அப்படியான கோர்சஸுக்கு போட்டு போறது பெஸ்ட். அப்ப ஏன்னா அங்க 4 இயர்ஸ் ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதுக்குரிய ஃபுல் அங்க ப்ராக்டிசஸ் இருக்கும், ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். அப்ப அது பெஸ்ட். இங்க வந்ததால ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போனா எந்த ஃபேக்டரியிலயும் வந்து வேணாலும் ஒர்க் எடுக்கலாம். அது அவள வந்து பேசிஸை பொறுத்தது, அவங்க விருப்பங்களை பொறுத்தது. அது அங்கால இதுதான் இதுல மெயினான ப்ராப்ளம். இன்னொன்று அப்ளைட் நியூட்ரிஷன் எடுத்தா வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் தான் இருக்கு. அது கவர்மெண்டோட சேர்ந்தது, அங்கால ஒர்க் வேறு. அந்த பக்கங்கள்ல நியூட்ரிஷன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஒர்க் வேறும். ஸோ டயட்டீஷியன் நியூட்ரிஷனுக்குரிய வித்தியாசம் இது. டயட்டீஷியனால ஹாஸ்பிட்டல் அண்ட் கம்பெனி எங்கேயுமே ஒர்க் பண்ணல, நியூட்ரிஷனிஸ்ட் இருந்தா கம்பெனிஸ் வழியே மட்டும்தான் ஒர்க் பண்ணலாம். கவர்மெண்ட் செக்டர்ல இப்போதைக்கு டயட்டீஷியன் வேக்கன் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த சீனியர்ஸ் எல்லாருமே அந்த இடம் இப்போ ஃபில் பண்ணியாச்சு. ப்ரைவேட்டா கிளினிக் ஸ்டார்ட் பண்றா இதை இருக்கலாம். அப்ப இதுதான் மெயினான இதுல விஷயம். இதுல யூஸ்வலா இன்னொன்னு சிங்களம் இங்கிலீஷ் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா என்ஜிஓஸ்ல அங்கால பக்கம் ப்ரொஜெக்டுக்கு சிங்கிள் ஏரியாஸ் வந்ததுனா சிங்களம் கழிச்சு அங்க இருக்கிற பீப்புளோட இன்டராக்ட் பண்ண வேண்டிய இதுகள் வரைக்க வந்து சிங்களம் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் வந்து இங்க படிக்கிறதுக்கு தேவை. அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு இப்போதைக்கு இருக்கிற நிலவரம் சொல்லி இருக்கு. இது சிலவில மாறலாம், மாறாம போலாம். அப்ப விருப்பம் வேண்டாம், கோர்ஸை பார்த்துட்டு போகலாம். தேங்க்யூ.